ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வேர்க்கடலை சாதம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் பாட் மீல் இது. டக்குன்னு நம்ம ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இங்கே நல்ல பச்சை வேர்க்கடலை, ஃப்ரெஷ்ஷான ரா பீனட்ஸை இந்த சாதம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி அதில் இந்த சாதம் தாளித்து விடுறோம். ஸோ வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இங்கே கொங்கு நாட்டு ஸ்டைல் ரெசிபீஸில் இந்த வேர்க்கடலை சாதமெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபீஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம், அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க, இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம ரைஸை கழுவி ஊற வச்சிடலாங்க. இங்கே நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர், அதாவது இது 200 கிராம் ரைஸு. இது வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பார்பாயில்டு பொன்னி ரைஸ் இங்கே எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தண்ணி விட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இருக்கட்டுங்க, நம்ம மற்ற பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி தாளித்து விடுற வரைக்கும் இது வந்து இங்கே ஊறிட்டுருக்கட்டும். அடுத்தது இங்கே ஒரு சின்ன கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். 50 கிராம் இருக்கும் இது. 50 கிராம் ரா பீனட்ஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷான பீனட்ஸ் இது. இது வர்க்கில் வேக வைக்கல ஃப்ரெஷ் பீனட்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து பேக்கெட்லேயும் இப்போ எல்லா பக்கமும் கிடைக்குது. இல்லை இப்போ சீசன் சமயம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பீனட்ஸ் கிடைக்கும், அதை உளிச்சு எடுத்து நம்ம இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கோயம்புத்தூர் சைடெல்லாம் இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப ஃபேமஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இங்கே ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணுறேங்க. இப்போ அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கசகசா பாப்பி சீட்ஸ். இது வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க, கிடைக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இங்கே தாராளமாக கிடைக்கும். ஸோ சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகு பெப்பர், கூடவே 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ். அடுத்ததாக 2 துண்டு பட்டை, 2 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பீஸ் கிராம்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்துடலாங்க. அதாவது தண்ணி விடாமல் நல்லா பொடியாக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். நல்ல கமகமனு வாசனையோட அருமையான மசாலா பொடி ரெடி. இப்போ நம்ம சாதம் தாளித்து விட்டுறலாங்க. இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் இங்கே நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வால்கா பிராண்டுடைய நாட்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சாதம் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தேங்காய் எண்ணெயில் தாளித்து விடும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இந்த வால்கா பிராண்ட் ஆயிலுடைய லிங்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற, வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 1 பெரிய வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 1 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டாச்சு. இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டாச்சு. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறலாம். இங்கே நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு, கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஈஸியாக சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். பாருங்கள், நல்ல 3-4 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்து விட்டுறலாம். அந்த அரைச்ச மசாலா பொடி எல்லாமே ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க. அடுத்தது காரத்துக்கு இங்கே நல்ல 1 ஸ்பூன் காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே ஏற்கனவே 1 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் எடுத்துருக்கிறது பார்பாயில்டு பொன்னி ரைஸ்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ரைஸுக்கு 1 கப்பு ரைஸுக்கு 2.5 கப்பு தண்ணி. ஸோ அதை சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ வேர்க்கடலை சேர்த்துடலாம். பச்சை வேர்க்கடலை, ஃப்ரெஷ்ஷான பச்சை வேர்க்கடலை, ரா பீனட் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சிருக்கிற ரைஸை வந்து இப்போ சேர்த்துடலாம். ஸோ ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ ஃபைனலாக நல்ல பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்துடலாங்க. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. நீ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். இப்போ குக்கர் லிட்டு போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டு வச்சு விட்டுட்டு ஒரு 3 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுப்போம். 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டாக நம்மளுடைய வேர்க்கடலை சாதம் 1 பாட் பீனட் ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சுங்க. இது குயிக்காக ரெடி ஆயிரும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரைஸ் இது. ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபியும் கூட இங்கே கொங்கு நாட்டு சைடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இதே மாதிரியான ஒரு சிமிலர் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். அது வந்து நம்ம மசாலா பொடி தயாரிக்காமல் சாம்பார் பொடி போட்டு நம்ம தாளித்து விடுறது. அந்த ரெசிபியை நிறையா பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி. இதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அருமையான பீனட் சாதத்தோட நல்ல ஒரு வறுவலெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சேனக்கிழங்கு வறுவல் செஞ்சேங்க. இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வேர்க்கடலை சாதம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.